மீனம்பல் புகழ்கின்ற பாண்டியனுக்காக வந்த மீனாட்சி சொர்க்கலிங்கம். வெகுகால சதுர்யுகம் 84 எனும் வெகுபூசை குண்டலிங்கம் காலலிங்கம். மதுரை 64, இது 84 சதுர்யுகம். இப்போ பாண்டிய மகாராஜாவுக்கு 64 சம்சாரம். 64 சம்சாரத்துக்கும் குழந்தை கிடையாது. வரத்தால் பிறந்த வரகுண பாண்டியன். அப்படின்னா மதுரையை ஆண்ட மன்னர், அதாவது சாதாரண குடிமகன் அல்ல, மதுரையை ஆண்ட மாமன்னர் வீரசேர பாண்டியனுக்கு குழந்தை இல்லை. டெஸ்ட் டியூப் பேபி ஃபெயிலியர் ஆனாலும் இந்த சன்னதிக்கு வாங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கலனா உங்களுக்கு அதுக்கு உண்டான செலவை பூரா நான் தர்றேன். கஜானனம் பூதகநாதி சேவிதம் கவிஸ்தஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கயம். முன்னொரு காலத்தில் நாங்கள் சிவபெருமானிடம் ருத்ரால் 12 பேரும் பல ரிஷிகளும் மந்திர உபதேசம் கற்றுக்கிறதுக்கு போனோம். அங்கே போய் இருக்கும் பொழுது சிவபெருமான் எங்களுக்கு 12 ருத்ராள்களுக்கும் மந்திர உபதேசம் சொல்லிக் கொடுத்தார். நாங்கள் மந்திர உபதேசத்தை கற்றுக்கொண்டு பல ரிஷிகளுக்கும் சொல்லிக் கொடுத்தார். எல்லோரும் கற்றுக்கொண்டு வீட்டுக்கு வரும் பொழுது இடைவெளியில் நாங்கள் இந்த 12 பேரும் சிவபெருமான் சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை மறந்து விட்டோம். அந்த ரிஷிகள் பூரா தெரிஞ்சு விட்டார்கள். அப்போ நாங்கள் சொல்லுவோம், உடனே நாளைக்கு போனால் என்னமும் சொல்லுவார்களே அப்படின்ட்டு உடனே பலவடிக்கும் கைலகிரிக்கு போனோம். அகால நேரம் ஆகிவிட்டது. பார்வதியும் பரமசிவனும் பள்ளி அறையில் இருக்கும் பொழுது போய் கதவை தட்டணும். இந்த 12 ருத்ராலும் கதவை தட்டணும். அப்போ அம்பாள் கதை உள்ளே இருந்துக்கிட்டு என்ன என்று கேட்க, நாங்கள் இந்த 12 பேரும் சிவபெருமான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை மறந்துட்டோம் அம்மா, எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு. அப்போ நீங்கள் மறந்துட்டீங்கன்னா கடலில் சூடாக மச்சமாக போயிருவி அப்படின்னு. அம்மா நாங்கள் மச்சமாக போனால் எங்களுக்கு விமோசனமே கிடையாதா அப்படின்னு. உங்களுக்கு விமோசனம் சோதிவனம் என்னும் இடத்தில் சிவபெருமான் உங்களுக்கு கொடுப்பாருங்கிறார். அப்போ அந்த காலத்தில் எங்களுக்குள்ள மரங்கள் இருக்கும், ராத்திரியில் தீபம் மாதிரி தெரியும், அதே இதற்கு பேர் ஜோதிவனம்னு பேர். அப்போ அந்த காலத்தில் மதுரையிலிருந்து பொதியில் ஆடுகள் வந்து சுமந்து இந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டு தொண்டியில் போய் கருவாடு மீன் வாங்குவாங்க. அப்போ பாண்டிய மகாராஜாவுக்கு 64 சம்சாரம். 64 சம்சாரத்துக்கும் குழந்தை கிடையாது. அப்பொழுது பாண்டியராஜா விட்டு ஒரு பெண்மணி வேலை பார்த்துக்கிட்டு வந்து அதுக்கு ஒரு குழந்தை புருஷன் இறந்து விட்டார். அந்த பையனுக்கு வந்து சாயந்தரம் ஆனால் கண்ணு தெரியாது, மாலை கண்ணு. அப்போ மதுரையிலிருந்து வர்றது அந்த அம்மா சொன்ன அந்த ஆளுகள்கிட்ட, என் மகனையும் ஒரு இதை ஆளாக்கி விட்டுருங்களே, நான் பாண்டிய மகாராஜாட்ட பணம் வாங்கி மாடு வாங்கி தர்றேன், இவனையும் கூட்டி கொண்டு போய் வியாபாரத்தில் போய் ஒரு ஆளாக்கி விட்டுருங்க, எனக்கும் வயசாரிச்சுன்னு சொல்லுவோம். அப்போ சரின்னு சொன்னு பாண்டிய ராஜாட்ட பணம் வாங்கி ஒரு மாடு நொண்டி மாடை பிடிச்சி வாங்கி அவன்கிட்ட கொடுத்து இதுங்கிறது அந்த பையன் இங்கே வந்துக்கிட்டு தமிழ் தொண்டியில் போய் கருவாடு மீன் வாங்கினாங்க. காசு கூட உள்ளவர்களுக்கு விலை உயர்ந்த கருவாடுகளை வாங்கினாங்க. இவனுக்கு அந்த சூடை 12 பேர் போனாங்களா இல்லையா, அவருடைய அந்த சூடையாகப்பட்டது இவனுடைய சாக்குக்கு வந்து சேருது. அப்போ வாங்கி கொண்டு வந்து இங்கனக்குள்ளே வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கினாங்க. தூங்கும் பொழுது அகால நேரம் ஆகிவிட்டது. அப்போ காற்று இடியும் மின்னல் வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு, இவனுக்கு கண்ணு தெரியாது, நம்ம இவனை கூட்டிகிட்டு போனோம்னாக்க கண் தெரியாது, நம்ம சாமியாம்புரம் விலை உயர்ந்ததுக்கு முழிஞ்சுவோம், நம்ம போய் இருந்துக்கிட்டு அப்புறம் இவனை கூப்பிட்டுக்குருவோம்னு இவனை தூங்க போட்டுட்டு தூவில பொதியில் போயிட்டாரு. அகால நேரத்தில் மாடி காற்றும் இடியும் மின்னல் வந்து அவன் குழந்தை அழுகிறதுக்கு ஆரம்பித்தான். அழுதாடணும் அம்பாள் பிரச்சனை என்ன பண்ணுறது, இந்த மாதிரி என்னை கொண்டாந்து விட்டு இதில் ஆளுகளாம் போட்டு ஆளேக்கணும், நீ யார் எனக்கு கண்ணே தெரியலையே, யாருன்னு நீங்கள் தெரியலைங்களோ உடனே கண் தெரிய வச்சிருக்கு, இதை தூக்கு சாக்க தூக்கணும் இந்த இடத்துல தூக்கி பார்த்துன்னு அவளும் மீனாக போயிருக்கு. அம்மா மீனாக போயிருச்சு அப்படின்னு செங்கக்கல்லை புரைச்சி தாக்கலை கட்டினேன். என்னம்மா செங்கக்கல்லை புரை காட்ட சொல்கிறீங்களே, அவளும் தங்க கட்டியாக போகும் வீட்டில் வச்சு புழைச்சி நீ சாப்பிட்டுக்க அப்படிங்க. அப்புறம் அவங்க இதை வச்சு மாடு சுமக்க முடியாதுன்னு மாட்டு வாழை உரி விட்டோன்னே பெரிய ரிசவமாயிருச்சு. அப்புறம் அது மேலே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி போயிடுவேன், நீ கொண்டே வச்சுக்கணும்னு சொல்லுவேன், மாட்டு வாழை பிடிச்சிட்டு போய் அவங்களுக்கு முன்னாடி போவேன். அந்த அம்மா சாணி கரைச்சி போட்டு பாண்டியராஜா வீட்டிலேருந்து வீட்டுக்கு வர, என்னடா நம்ம வாங்கி கொடுத்த மாடு நொண்டி மாடு பார்த்தாலும் என் பெரிய மாட்டை கொண்டு வந்திருக்கானே என்ன தெரியலையே அப்படின்னு, அம்மா இறக்குமா நான் வீட்டுக்குள்ளே வந்து சொல்கிறேன் தாக்கப்பட இறக்கி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவுத்து பார்த்தோன்னே அவ்வளவும் சொர்ணக்கட்டு தங்கமாக இருந்தது.
அப்போ பார்த்த உடனே அந்த அம்மா நீ எங்கேயோ கலவான்ட்டு வந்துட்ட, மாடும் வாங்கி கொடுத்தது எங்கே கலான்ட்டு வந்துட்ட அப்படின்னு பாண்டிய ராஜா வீட்டில் போய் முறையிட்டு அழுதுச்சு. அப்போ பாண்டிய ராஜா நிறைய என்ன கூப்பிட்டு விசாரிக்கிற போது இன்ன இடத்துல எனக்கு இந்த மாதிரி கொடுத்துச்சுங்க அப்படிங்க. பாண்டிய ராஜாவுக்கு குழந்தை இல்லை. அப்போ பாண்டிய மகாராஜா இங்கே வந்து ஈஸ்வரனை நோக்கி தவம் பண்ணார், அம்பாளை நோக்கி தவம் பண்ணார். அப்போ தான் இந்த பாண்டிய ராஜாவுக்காகத்தான் வந்தது சுந்தரர் மீனார். அதனுடைய வரலாறு, யானைமடி என்பதும் தேவேந்திரன் வெள்ளை யானை முன் கண்ட தீர்த்தம், ஆதி சோமேஸ்வரர் பொன்னிலும் நல்லவர், காளையாரம்மன் சுவர்ணவல்லி, மீனம்பல் புகழ்கின்ற பாண்டியனுக்காக வந்த மீனாட்சி சொர்க்கலிங்கம், வெகுகால சதுர்யுகம் 84 வெகுபூசை கொண்டலிங்கம் காலலிங்கம், சத்திபத்திரகாளி வாழ்மையில் நடந்தவள் சகாய நமக்கரில் வந்து உடகில் எழுதியிருக்காரு. இவங்க இந்த பண்ண சூடையா போனோடனே அவத்துக்கு பாண்டிய ராஜா ஈஸ்வரன் நோக்கி தவம் அம்பாள் பிரசன்ன மகன் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு எனக்கு குழந்தையே கிடையாதுங்க. உன்னது 64 சம்சாரமும் நேனமும் ஒரு தங்கத்தினால் ஒரு பொம்மை அடிச்சுக்கிட்டு ஒரு கமலத்தில் வச்சு இந்த குளத்தில் வந்து 3 அமுங்க அமுங்க குழந்தை வந்துடும். அப்போ பாண்டியராஜா வந்து இங்கே குளத்தில் வந்து கடைசி சம்சாரத்தை கொண்டு வந்து குளத்தில் தட்டில் இதை வச்சு அமுங்கிறது முதல் குவான்னு சத்தம் கேட்டிருக்கு. 2 அமுங்க எந்திரிக்கும்போது பாண்டியராஜா மனைவி மார்பில் இருந்து பால் ஒடிஞ்சிருச்சு. 3 அமுங்க வந்து பொய்ப்புள்ள மெய்ப்பிள்ளை ஆயிடுச்சு. அப்போ அந்த பேப்பில் ஆன உடனே பாண்டியராஜா சொல்வார், இந்த குழந்தைக்கு நீங்களே பெயர் வைக்க வேணுமா? அதான் வரத்தால் பிறந்த வரகுண பாண்டியன். அதே ஒரு குறுக்கலையாக வந்து ஈஸ்வரன் வேஷம் போட்டு வருவார், நாங்கள் ருத்ரால் வேஷம் போட்டு வருவோம். அப்பொழுது ஈஸ்வரன் கேட்பார், உங்களுடைய விருத்தாங்க என்னங்கன்னு. காரணம் கடந்து நின்ற கண்ணுதல் போற்றி எங்கள் ஆரணாம் இசை நின்றாடும் ஐயனையே போற்றி போற்றி, நாரணம் அயன் முன்னோர் நாடுதற்கரியாய் போற்றி, பூரண அருள்காலீச பிராதனா போற்றி போற்றி, ஏ ஜெகதீசா சர்வலோக ரட்சகா தங்கள் சடைமுடியிலிருந்து வந்த கங்கா ஜலத்தினால் எங்களுக்கு முற்காலத்தில் அம்பிகையால் ஏற்பட்ட மச்சசாபங்கள் நீங்கிவிட்டது. ஆகையால் முன் உபசேதித்த தத்துவத்தாய அஞ்ஞான வெளியும் ஒழியும்படிக்கு தங்களுடைய இஷ்டகாமியமெல்லாம் எங்களுக்கு நன்றாய் கிடைத்தாற்போல் இந்த தீர்த்தத்திற்கு ருத்ர தீர்த்தம் என்றும் பெயர் கொடுத்தருள வேண்டும். இந்த தீர்த்தத்தில் எறும்புகடை 84 ஜீவராசிகளில் எவரவர்கள் எந்தெந்த பலனை நினைத்தும் குறித்தும் அனுஷ்டித்தும் ஸ்நானம் செய்கிறார்களோ அந்தந்த பலனை கொடுக்க வேணும் ஆண்டவனே அப்படின்னு அவர் அப்படி எங்களுக்கு சாணியர் அம்பாளுடைய சாணியர் நாவன பழச்சந்திரமூர். முன்னோர் நாடுதற் கரியாய் போற்றி, பூரண அருள்காலீச பிராதனா போற்றி போற்றி, ஏ ஜெகதீசா சர்வலோக ரட்சகா தங்கள் சடைமுடியிலிருந்து வந்த கங்கா ஜலத்தினால் எங்களுக்கு முற்காலத்தில் அம்பிகையால் ஏற்பட்ட மச்சசாபங்கள் நீங்கிவிட்டது. ஆகையால் முன் உபசேசித்த தத்துவத்தாய அஞ்ஞான வெளியும் ஒளியும்படிக்கு தங்களுடைய இஷ்டகாமியமெல்லாம் எங்களுக்கு நன்றாய் கிடைத்தாற்போல் இந்த தீர்த்தத்திற்கு ருத்ர தீர்த்தம் என்றும் பெயர் கொடுத்து அருள வேண்டும். இந்த தீர்த்தத்தில் எறும்புகடை 84 ஜீவராசிகளில் எவரவர்கள் எந்தெந்த பலனை நினைத்தும் குறித்தும் அனுஷ்டித்தும் ஸ்நானம் செய்கிறார்களோ அந்தந்த பலனை கொடுக்க வேண்டும் ஆண்டவனே. அப்படியே நீ போறீங்களா?
சோமேஸ்வரர் சவுந்தர நாயகி வங்காசிங் சார் திருவிழா ஏழாம் திருவிழா பொம்மை சூடுறது குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தை வர வேண்டி குளத்துல முங்கி பொம்மை எடுத்துட்டு போவாங்க அடுத்த வருஷம் நிறைவேறவும் அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டாந்து சோமேஸ்வரர் சவுந்தர நாயகி தான் வங்காசிங் சார் இவங்க வந்து சிபி கிருஷ்ணா வருவாங்க காளீஸ்வரருக்கு தை மாசம் தான் திருவிழா இது வந்து இந்த இதுக்காண்டி அழைப்பு கொடுத்து அவங்க வருவாங்க காளீஸ்வரம் சொர்ணவள்ளி சொர்ணவள்ளியும் காளீஸ்வரரும் அழைப்புக்காண்டி வர்றவங்க சோமேஸ்வர சவுந்தர நாயகி தான் வையாசி விசாக திருவிழா அனைவருக்கும் வணக்கம் உலகத்திலேயே எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அலைகள் இருக்கு அதில் நம்ம தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோயிலுக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆலயம் இல்லைங்கிறதுக்கு ஒரு தனி சிறப்பாக சொல்கிறேன் எப்படின்னா மதுரையை ஆண்ட மன்னர் அதாவது சாதாரண குடிமகன் அல்ல மதுரையை ஆண்ட மாமன்னர் வீரசேர பாண்டியனுக்கு குழந்தை இல்லை அதுக்கு இறைவனுக்கிட்ட குழந்தை வரம் கேட்குறாரு அப்போ அசிரீரியாக என்ன சொல்கிறார் இறைவன் நீங்கள் 2.5 கிலோ அளவில் குழந்தைய தயாரித்து அதை காளையார் கோயில் ஸ்ரீ வாழ்வே நடந்த அம்மன் சன்னதியில் கொண்டு வச்சு அந்த அம்மன் பாதத்தில் வச்சு எழுத்தாப்புல உள்ள குடத்தில் முக்கியடு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுது ஸோ இந்த மன்னன் யார் வீரசேர பாண்டியன் சாதாரண குடிமகன் அல்ல வீரசேர பாண்டியன் மதுரை ஆண்ட மன்னர் 1300 அவர் என்ன செய்கிறார் 2.5 கிலோ அளவுள்ள குழந்தையை தயாரித்து காளையார் கோவில் அவர் இருக்கிறது மதுரை வாழ்மை நடந்த அம்மன் இருக்கிறது வந்து காளையார் கோவில் இங்கே வாழ்மை நடந்த அம்மன் சன்னதியில் வந்து பாதத்தில் வச்சு கும்பிட்டுட்டு எழுத்தாப்புல உள்ள குளத்தில் முக்கி எடுக்கிறார் நல்லா கவனமாக கேளுங்க தண்ணீருக்குள்ளே முக்கும்போது தங்கமாக இருக்கிற தங்க குழந்தை தண்ணியை விட்டு வெளியில் இருக்கும்போது அது மனித குழந்தையாக மாறுது அதுதான் வரகுட பாண்டியன் மதுரையை ஆண்ட மாமன்னர் 1300 மதுரையை ஆண்ட மன்னர் வரகுண பாண்டியன் நீங்கள் ரெக்கார்டை பார்த்துக்கிறீங்க மனித உலகத்தில் அதாவது இந்த லட்சக்கணக்கான ஆலயங்கள் இருக்கிறதுல தனி சிறப்பு வாய்ந்தது இந்த சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் உள்ள ஸ்ரீ வால்மீரந்தம்மன் டெஸ்ட் டியூப் பேபி ஃபெயிலியர் ஆனாலும் இந்த சன்னதிக்கு வாங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கலனா உங்களுக்கு அதுக்கு உண்டான செலவு பூரா நான் தர்றேன் என்னுடைய பெயர் விவேகானந்தம் நீங்கள் பண்ணுற செலவு பூரா நான் பொறுப்பேற்றுக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் யார் யாருக்கு வேணுமோ அவர்கள் அனைவரும் வருக இந்த அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே அம்மன் அவர்கள் பெருகணும் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் 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 என் பெயர் விவேகானந்தம் காளையார் கோவில் ஒரு பொம்மை தான் கிடைச்சிருக்கு 500 ரூபாய்க்கு பொம்மை வாங்கினது ஒரு பொம்மை தான் மிச்சம் மக்களே நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவிலில் இருக்கோம் காளையார் கோவிலில் வால்மேல் நடந்த அம்மன் கோவிலில் இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து கோவில் கோவிலாக போய்கிட்டு இருக்கோம் கோவில் போகிறோம் மலைக்கு போகிறோம் அப்படி இந்த கோவிலில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு செய்முறை நடக்குதுன்னா பொய்ப்பிள்ளை மெய்ப்பிள்ளை அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் பண்ணுறாங்க எனக்கும் போன வருஷம் 12 தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு பாருங்களேன் எனக்கு 1 வருஷமாக குழந்தை இல்லை இந்த குழந்தை என்னோடய குழந்தை தான் 1 வருஷமாக குழந்தை இல்லை வேண்டிக்கிட்டு அப்புறம் தான் பிறந்துச்சு உங்களுக்கும் குழந்தை இல்லைன்னா இந்த கோவிலுக்கு வாங்க நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஜிமேப் கொடுக்குறேன் கட்டாயம் வந்து பாருங்க உங்களுக்கு வேண்டிக்கிட்டு தான் குழந்தை பிறந்துச்சா எத்தனை வருஷமாக குழந்தை இல்லை 2 வருஷமா